டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை, இது தொடக்கத்திலேருந்தே நம்ம சொல்லி கொண்டு தான் வரோம். ஏன்னா நீங்கள் காவல்துறைக்கு வந்து ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்குன்னா எடுத்தவுடனே தண்ணீரை பீச்சி அடிப்பது, அதில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது, இதான் நடக்கும். ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பெருங்கலவரம்னா தொடக்கி கீழே சுடுவது. வானத்துணைக்கு சுட்டாலே நம்ம மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. இதில் எந்த முயற்சியுமே செய்யலை. அவங்க திட்டமிட்டு கொள்வதுன்னு முடிவெடுத்து தான் இந்த படையவே இறக்கியிருக்காங்க. இப்போல மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வரும்போது ஒரு கலவரம் வரும்னு நீங்கள் எப்படி கணிச்சிங்க? எப்படி கணிச்சிங்க? யாருக்கு யாருக்கும் கலவரம் வரப்போகுது? பேரணியாக வந்தால் நில்லுங்க, ஒரு அஞ்சு பேர் அல்லது ஒரு பத்து பேர் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு போங்கன்னா எவ்வளோ அமைதியாக நடந்திருக்கும்? அப்போ எதுக்கு சுட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது வந்து இன்னைக்கு திட்டமிட்டு கொலை செய்யணும் என்று நடத்தப்பட்ட படுகொலைங்கிறத நம்ம அப்போருந்தே சொல்லி வரோம். இப்போ அதே கருத்தை தான் ஆய்வறிக்கை சொல்லும். இதுக்கு அரசு தான் பதில் சொல்லணும். சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். கூட்டு போடுறதும் திறக்கிறதும் தினந்தோறும் வீட்டில் நடக்கிறது தானே? இது என்ன, இது ஒரு பிரச்சனையா? ஒரு பக்கம் மின்னழுத்த கோபுரம் அதை தடுக்கணும்னு போராடுறோம், ஒரு பக்கம் நெய்வேலியில் நில ஆக்கிரமிப்பு அதை தடுக்கணும்னு போராடுறோம், அதுதான் போராட்டம். இது ஒரு அற்ப பிரச்சனை.